எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமோட மெயின் எஜுகேஷன் தான், சொல்லிக் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஜஸ்ட்டு கேட்டுட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இதில் மெயினாக என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இங்கே வந்து என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி அசோசியேட்டாவோ இல்லை சூப்பர்வைசராகவோ அதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கோச்சுக்கிட்ட நீங்கள் பேசுகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்துட்டு கேளுங்க, அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. ஆல் தி பெஸ்ட். குட் மார்னிங் ஆல். ஸோ நேற்று செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணோம்னா, இந்த புக்கில் இருந்து ஹவு டு டாக் டு எனி ஒன் அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 92 இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் இந்த ஸ்லைடை கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, வேறு நீங்கள் எங்கேருந்து வரீங்க, இது என்ன இடம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில் பண்ணிகிட்டே போனோம். இப்போ ரெகுலராக வந்து பேசுறதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்து எப்பவுமே முடிக்கக்கூடாது. ஸோ ஒரு கண்டினியூஸ் அந்த வார்த்தைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பேசுகிற மாதிரி நம்ம இது பண்ணோம். முடிஞ்ச வரையும் அவங்க பேசுறதை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஃபீலிங் இருக்கும் நம்ம மேலே அந்த பீப்புள். ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம கம்மியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஃபர்மேஷனாக வந்துட்டு நம்ம பேசணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஏதாவது அவங்க வந்து சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பேசணும், அவங்க ஹெல்த்தை பற்றி எதாவது பேசணும் அப்படின்னு சொன்னால் அது ரிலேட்டடாக பேசணும். சும்மா நிறைய வந்துட்டு அவங்கள இது பண்ணாமல் இப்போ நம்ம ஹெல்த் கான்சியஸாக அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க, ஹெல்த்தை மட்டும் அவங்க வந்து பேச வைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறையா இதெல்லாம் இருக்கு. இந்த புக்கு அந்த ஆடியோ கேளுங்க. ஓகே, இன்னைக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நம்மளோட இன்கம். நம்மளோட இன்கம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்திருக்கு. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் பர்சனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு அப்படி வரீங்க இல்லையா, இல்லை இப்போ இல்லை எங்கேயோ ஒர்க் பண்ணி நீங்கள் தேவை. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து ஓன் பிஸ்னஸ், உங்களோட பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணி ட்ரைனிங் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஜென்ரேட் ஆகும். ரைட்டுமே ஆகக்கூடாது அப்படின்றதுனால ட்ரைனிங் லீடர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த ஸ்கில்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட உழைப்பும் நம்மளோட வருமானத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக இருந்தாலும் நிறைய வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். தியரி வேறு, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றத ப்ராக்டிக்கல் விஷயங்களை போக பார்த்தா உங்களுக்கு வந்து இதாகும். தியரி புக்கில் இருக்கும், அது யூஸ் ஆகும் எப்பயாவது தான், பட் ப்ராக்டிக்கல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி தான் பழைய காலத்தில் பீப்புள் வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட ஃபாதர் மதர் இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இவங்களாம் வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா நீங்க பண்றதுதான். நீங்க பண்ணி நீங்க வந்துட்டு என்ன யூஸ் பண்றீங்க, அந்த டூல் என்ன யூஸ் பண்றீங்க, அதுல இருந்து லேர்ன் பண்றீங்க பாருங்க, அதுதான் உங்களோட ஸ்கில்ஸ். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்றதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா நமக்கு எதிர்க்க இருக்கிறவங்க ரொம்ப நாலேஜ் இருந்த போட்டோம். ஸோ இதுக்கு மேல வந்துட்டு அவங்க எதுவுமே சொல்றதுக்கே இல்லை. நானும் அப்போ திருப்பி அவங்க கேள்வி கேட்கறேன்னா அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லுங்க, ஆரம்ப ஃபர்ஸ்ட் டே போறப்போ எனக்கும் இதே டவுட் இருந்தது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எதா ஆயிடுமா அதை ஆயிடுமான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் சின்ன சின்ன பசங்க குழந்தைங்க இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றத பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் கிடச்சிச்சு, அப்போ உங்கள் கஸ்டமராக மாறும். ஸோ அவங்கள நீங்கள் ஆன்சர் சொல்கிறதோட இதில் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறது இல்லை, நீங்கள் கொஸ்டின்ஸை கேளுங்க மாறதுக்கு 100%. இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இவங்க மூலிமா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்களா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கு இது இருக்குன்னு அவங்ககிட்ட நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக பாருங்க இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா, ஆனால் இங்கே போய் உண்மையை சொல்லுங்க, இங்கே போய் எனக்கு கால் வலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா உண்மையாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா அவங்க பிரச்சனை இப்போ வந்துட்டு அவங்க அண்ணன் ஹெல்த் ரொம்ப எக்ஸஸ் வெயிட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸஸ் வெயிட்டாக இருக்கிறதுனால ஒரு மூட்டில் வந்து அதாவது சரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் ஹெல்த்தி இன்ஃபர்மேஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். சரி, இப்போ வந்து இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்கள் பீப்புளுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலிமா உங்கள் டீம் வந்து நல்லா பில்ட் ஆகும். ஆர்கனைசேஷன் நிறைய லீடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து வெர்ச்சுவல் கிளாஸ் நடத்தீங்க, அதேமாதிரி அவங்களுக்கு இந்த வெர்ச்சுவல் கிளாஸில் என்னென்ன நடந்தது என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம வாரத்தில் என்ன பண்றாங்கன்னா இருக்கிற எல்லா வெல்த்தையும் வந்து பிரிச்சுறாங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறாங்க. ஆனால் 3 மாசத்துல அந்த 5% பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் இன்கம் வந்து காரணம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட அந்த ஸ்கில்ஸ் இருக்கு. எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க டைமையும் இதோ நாலேஜையும் வந்து இன்கமாக மாத்துறது அந்த ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கற்று வச்சிருக்காங்க. அப்போ நம்ம அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வருமானம் அதிகமாகும். சிம்பிள். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
இது மூலியமா சில பேருக்கு வந்து நம்ம ப்ரொமோஷன் சொல்லலாம், ரெகக்னேஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி ரெகக்னேஷன்ல இப்ப வந்து கல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இந்த பிரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறப்பயே நம்ம ப்ரொமோஷன் பாருங்க விர்ச்சுவல்னா என்ன என்ன, அதனால என்ன பெனிஃபிட் ஆகுது, முன்னெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பீப்பிள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒரு ப்ரொமோஷன். இது மாதிரி நீங்க வந்து ஒரு இந்த நியூட்ரிஷன் ஃபாலோ பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு 3 டேஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும், அதுக்கப்புறம் நீங்க வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க மெம்பர்ஷிப் எடுக்கணும், இதெல்லாம் ப்ரொமோஷன்ஸ். ஸோ ரெகக்னேஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அவங்க 1 கிலோ 2 கிலோ வெயிட் லாஸ் பண்ணாங்கன்னா கங்க்ராச்சுலேட் பண்ணும், ஃபோன் பண்ணி சூப்பர் வெரி குட் நல்லா ஃபாலோ பண்ணும். அப்போ என்ன ஆகுனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணும். ஏன்னா அன்ஹெல்த்தியா போறது போல இந்த மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா நம்ம வந்து ரெகக்னேஷன்ஸ் வந்து அந்த பீப்புக்கு சொல்லி கொடுங்க, நீங்க வந்து மெம்பர் நீங்க வந்து கலந்து. காரணம் என்ன அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு கீ பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும், அந்த கீ பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம அப்ளை பண்றப்போ நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து ஒன்னும் வந்து கனெக்டடா இருக்கிறப்போ அந்த ஸ்டோரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம வெறும் வந்து கண்டென்ட் பேசுறதோட ஒருத்தங்கிட்ட கம்யூனிகேஷன் பண்றப்போ நேற்று பார்த்தோம் இல்லையா அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஸ்டோரி ரிலேட்டடா சொல்லலாம். இப்போ இந்த இதுல வந்து நீங்க கிஷோரா அந்த மாதிரி கேட்கிறப்போ வந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டோரி சொல்லலாம். ஸோ அவங்க வந்து என் காலேஜ்ல உண்மையா இருந்ததுன்னா ஸோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்றப்போ உண்மை சொல்றப்போ அந்த ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். நீங்க கற்பனையா சொல்றப்போ ஒரு 2-3 தடவை வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த அவுட் டு டாக் எனி ஒன்ன்றதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே அந்த கஸ்டமர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அப்படின்றத வந்துட்டு உங்க சப்கான்சியஸ்ல ஒரு 4-5 தடவை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்க சொல்றேன். அந்த மாதிரி சொல்றப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு அன்னின் மாதிரி இல்லாம உங்களுக்கு ஒரு குட் ஃபீலிங் கிடைக்கும். நீங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ குட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்றாங்க, அது உண்மைதான். நான் அது நேத்து வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது என்ன அப்படின்னா அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா நானும் அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் அலையே போயிருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா. அப்போ பார்த்த உடனே இவ்வளவு நாள் அங்க வந்து போயிட்டு இருந்தாங்க வந்தாங்க, நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது, ட்ரெஸ்ஸிங் நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு சார் உங்களுக்கு அன்னோன் பீப்புள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க, எங்க போனாலும் கேட்கறாங்க. ரெண்டு இடத்துல அதே மாதிரி இன்சிடென்ட் அவங்க வந்து ஸோ அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா வந்து நம்ம வேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அங்கேயும் வந்து நம்ம கிட்ட பேசணும். இந்த ப்ரோக்ராம்ல நிறைய கீ பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா இது பர்சனலா சொல்லி கொடுக்குறப்பதான் வந்து புரியும், அதுல வந்து டவுட்ஸ் கேட்கணும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் நியூவாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கிற அசோசியேட் சூப்பர்வைசர்ஸ் உங்கள் கோச்சை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நான் டெய்லி பேசிஸில் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது வந்து தேவை இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.